நம்ம இப்போ வந்து சிக்கன் நக்கட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கால்கிலோ சிக்கன் போன்லெஸ் வாங்கியிருக்கேன். இப்போ மூணு பிரெட்டை இந்த கரையெல்லாம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடுவேன். இதை இப்போ மிக்சியில் அடித்தாச்சு. இதோட நம்ம சிக்கனை போட்டுருவோம். இதோட கொஞ்சம் வெள்ளை மிளகுத்தூள், கொஞ்சம் வத்தப்பொடி, தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு, லைட்டாக வினி இது சோயா சாஸ், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடும். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் லேசாக எண்ணெய் தொட்டுக்கங்க. அப்புறம் உங்களுக்கு கையில் நல்லா ஒட்டாது, சூப்பராக இருக்கும். உருண்டை படம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த கைட்டு உருட்டிட்டு இந்த மாதிரி ஷேப் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ போட்டுக்கோங்க. இனிமேல் இதுக்கு கோட்டிங் ரெடி பண்ணிக்குவேன். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் வெள்ளை மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. நல்லா கலக்கியாச்சு. திரும்ப வந்து பிரெட் கிராம் எடுத்துக்கோங்க. இதை ஒன்று எடுத்து இதில் ஒரு முக்கு முக்கி அப்படியே பிரெட் கிராமில் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா போட்டு முக்கி வச்சுட்டேன். இதில் அந்த ஒரு முட்டையிலே மிச்சம்தான் இருக்குது. இந்த அளவு போதும். இந்த ஒயிட் பிரெட் கிராம் ரொம்ப நல்லாயிருக்கும். அமேசான்லேயே கிடைக்கிது. இது வாங்கி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. தீயை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க. அப்போ தான் உள்ள சிக்கன் நல்லா வேகும். இப்போ வந்து இது வெந்துருச்சு, எடுத்துடலாம். சிக்கன் நக்கட்ஸ் ரெடி. செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.